ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி மேனுஃபேக்சர்ட்ட வந்துருக்கோம். 3000 வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து கொடுக்குறாங்க. ஃபுல் ஹெச்டி மாடல், ஃபுல் ஸ்மார்ட், 32 inches. உங்களுக்காக நான் ஸ்மார்ட்டோட ரேட்டே வந்து ஸ்மார்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது, பியூர் ஐபிஎஸ் தான். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ராஜா வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கும். ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி மேனுஃபேக்சர்ட்ட வந்துருக்கும். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசாங்கிற ப்ராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான ஒரு ஆஃபரோடு நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்துருக்கோம். 3000 வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து கொடுக்குறாங்க. நார்மல் டிவி 3000 எங்கேயுமே உங்களுக்கு வந்து டிவியே கிடைக்காது. அதாவது 17, 19 and 21 inches டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3000 ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி எண்டு வரையும் இருக்கும். அதாவது ஒரு விநாயக சதுர்த்திக்கான ஸ்பெஷல் ஆஃபராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஏகப்பட்ட சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ்லாம் வந்து இருக்குது. இங்கே உள்ளவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அண்டு ஆல் ஓவர் இந்தியா அண்ட் தமிழ்நாடு வந்து சப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீலர்ஷிப்புக்கான வாய்ப்பும் இருக்கானு கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜி சொல்லுங்க ஜி, எப்படி ஜி வந்து 3000 ஒரு டிவி கொடுக்குறீங்க? எல்லா இடத்துலையுமே வந்து எங்கே போனாலுமே வந்து 3000 இல்லவே இல்லை ஜி. நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? அப்படி என்ன தான் டிவி இது ப்ரோ? கண்டிப்பாக 3000 நல்லாயிருக்கும் ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க 3000 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இருக்குது. அது வந்து இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பேசிக்காகவே வந்து சொல்லியிருப்பீங்க நம்ம விநாயக சதுர்த்தி ஆஃபர் ஆவணி மாதம் அப்படின்றதங்காட்டி. இதை வந்து உங்கள் சேனல்ஸ் வந்து பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு பெஸ்ட் ஆஃபர் பண்ணித்தரோம். இந்த டிவிக்கு மட்டும் இல்லை, எல்லா டிவிக்கும் நம்ம பண்ணித்தரோம். இது என்ன டிவி? எல்சிடியா, எல்இடியா, இல்லை ஸ்மார்ட் டிவியா, இல்லை ஆண்ட்ராய்ட் டிவியா, என்ன டிவி இது ப்ரோ? இது வந்து நம்ம பேசிக் மாடல் இருக்கிறதுலே வந்து பார்த்தோன்னா நம்ம 65 inches வரைக்கும் நம்ம பண்ணுறோம். இது வந்து ஒரு பேசிக் மாடல். பேசிக் வந்து பார்த்தோன்னா ஒரு 17 inches ஆர் 19 or 21 இது எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக தரேன் ப்ரோ, கண்டிப்பாக தரும். ஆவணி மாதம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மாதம் வந்து சொன்னதுங்காட்டி உங்கள் யூடியூப் சேனல் மென்ஷன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட காட்டினா மட்டும் நான் சம்பாதிக்கிறோம் ப்ரோ. இது இதெல்லாமே நம்ம ரேட்டில் உங்களுக்கு ஆஃபர் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4-5 or 5000 இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 4500 3000 கூட பண்ணித்தரேன். இந்த ஒரு மாடல்ஸ் மட்டும் இல்லை, இந்த மூணு பேசிக் மாடலுமே வந்து, இது வந்து பேசிக் என்ன மாடல் ஆரம்பத்திலே கேட்டிருந்தீங்க, இது வந்து பேசிக் மாடல் தான் உங்களுக்கு. இது வந்தோட மெயின் பர்பஸ் வந்து என்னன்னா, நான் ஸ்மார்ட்டு வயசானவங்க ஏதோ டிவி பார்க்குறாங்க, எனக்கு எந்த பர்பஸும் கிடையாது, ஒரு பென்ட்ரைவ் போடுறோம், சிசிடிவி ப்ளஸ் மானிட்டர், இந்த பர்பஸ்க்கு வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா எங்கே வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த டிவி, இந்த டைப் ஆஃப் டிவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17 inches, 19 inches, 21 நார்மல் எல்இடி டிவி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து 5000 குறைஞ்சி கிடையவே கிடையாது. ஸோ 3000 கொடுக்குறாங்க, 1 month வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபராக இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர்ஸை. ஸோ வேறு அடுத்து என்ன சைஸில் இருக்குது அண்டு ஸ்மார்ட் டிவினா இதெல்லாம் ஸ்மார்ட் டிவி? ஓகே ப்ரோ, இப்போ இதை நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட்டு. இப்போ வாங்க ஸ்மார்ட் பார்க்கலாம் ப்ரோ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 inches, இதுலேயும் 32 inches. இது வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் ஸ்மார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்மார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு வராங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அதுக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நம்ம நான் ஸ்மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12000 நம்ம கொடுத்தோம். 12000 நம்ம கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்மார்ட்டுன்றப்ப 14000 போகுது. இப்போ உங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு வராங்க இல்லையா, நான் இவருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு வரேன், ராஜா விலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டு வரேன் இல்லைங்களா, அதுக்காக உங்களுக்காக நான் ஸ்மார்ட்டோட ரேட்டே வந்து ஸ்மார்ட்டுக்கு நம்ம பண்ணித்தோம். 32 inches டிவி, ஸ்மார்ட் டிவி 12000 கொடுக்குறீங்க, பக்கா 12000 ப்ளஸ் வந்து ஃபுல் ஹெச்டி ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்டோட சொல்கிறேங்க. ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இவரோட யூடியூப் சேனல் ராஜா விலாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும் நான் ஸ்மார்ட்டோட ரேட்டு ஸ்மார்ட்டு தரோம் நம்ம. இது வந்து 1 month ஆஃபர். கைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, வேற எங்கேயுமே இந்த எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. நான் நிறைய இடத்துல வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், பட் ஆனால் சூப்பரான ஒரு ஆஃபர் தான். ஸோ இதில் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணலாம் அதில் நம்ம ப்ரோ? இப்போ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு, டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் இதுதான் ஹோம் ஸ்க்ரீனா? ஆமாம் ப்ரோ, இதுதான் நம்ம வந்து ஹோம் பேஜஸ். இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி மாடல், ஃபுல் ஸ்மார்ட்டு 32 inches உங்களுக்கு. ஃபுல் ஹெச்டி மாடல், ஆமாம் ஃபுல் ஹெச்டி மாடல் தான், ஃபுல் ஹெச்டி தான் உங்களுக்கு. இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேசிக் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். இருந்தாலும் ஒன் டைம் சொல்லிடுறேன், ஏவி போர்ட் 1 or 2 உங்களுக்கு ரெண்டு போர்ட்ஸ் வந்துடும். இப்போ நான் சொல்கிற மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 40, 43, 60 or 65 வரைக்கும் எல்லாமே இதே பேசிக் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரௌசிங் இருக்குங்க ப்ரோ, ப்ரௌசிங் யூஸ் பண்ணலாம்.
ப்ளஸ் வந்து இதில் வந்து வைரஸ் கிளீனிங் ஆப்பிங் இருக்குது. என்னென்னா முன்னாடி வந்து ஒரு டிவி வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னம்னா நம்ம வந்து இங்கே கம்பெனி ஷோரூமால தான் வந்து கூப்பிடுவாங்க, நம்ம ஒரு பென்ட்ரைவ் போட்டு க்ளீன் பண்ணி கொடுப்போம் இப்போ. பட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம். இதிலே வந்து நமக்கு ஒரு டீப் க்ளீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். மேபி வந்து பென்ட்ரைவ் மாத்துறீங்க, வைரஸ்லாம் ஏதோ கொஞ்சம் எச்சா ஏறிடுச்சு அப்படின்னா இதுலேயே டீப் க்ளீனிங் கொடுத்து நம்ம ஒவ்வொரு இதாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. அடிஷ்னலாக இது எல்லாமே நிறைய இருக்கும். இது எல்லாமே வந்து இப்போ நமக்கு ரொம்ப அட்வான்ஸாக அடிஷ்னலாக இருக்குது. இது வந்து நம்ம ப்ரௌசிங் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. கூகுள் கூகுள் சர்ச் தான் இதோ பாருங்க. கூகுள் சர்ச்சிங்க உங்களுக்கு இருக்கு இதுல. இல்ல Facebook Instagram போய்க்கலாமா? அது Facebook எல்லாமே இருக்குங்க ப்ரோ, எல்லாமே யூஸ் பண்ணலாம். நீங்க கூகுளை பொறுத்த வரைக்கும் நீங்க காமனா மொபைல் என்ன யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே நீங்க இதுல யூஸ் பண்ணலாம். பிளஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 ஆப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவில வந்து ஒரு ஆப்ஸ் 4 ஆப்ஸ் கொடுத்துருப்போம். அதை தவிர வேற எந்த ஆப்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம புதுசாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரும் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆப்ஸ் வந்து நம்ம இதுலேயே வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் எது வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் பேஜஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நிறைய ஆப்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். 40 inches வந்து பார்த்தோன்னா யூசி ப்ரௌசர் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ண நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் இந்த இத்தனை ஆப்ஸ் இருக்குது, சோனி லைவ், இதெல்லாம் வந்து நம்ம மார்வடிஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசி ப்ரௌசரு எம்எக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அமேசான் ப்ரைம் வந்து சப்போர்ட் ஆகுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அது ப்ளஸ் வந்து நம்ம இதுலேயே வந்து பார்த்தோம்னா யூடியூப்பு, இன்றைக்கி யார் எடுத்தாலும் யூடியூப் தான். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. அண்டு வந்து நம்ம கானா சாங்ஸ் ஏதாவது நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் டவுன்லோட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஸ்னி வேர்ல்டு இருக்குது, நமக்கு ஹாட் ஸ்டார் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கா சப்போர்ட்டிங் இருக்குது. சிலர் வந்து கேட்பாங்க இதில் வந்து நீங்கள் காட்டுறதோட சரி சப்போர்ட்டிங் இருக்கானா, பக்காவாக சப்போர்ட்டிங் இருக்குது. ப்ளஸ் வந்து பிபிசி நியூஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து நம்ம இதுலேயே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒன் டைம் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோடிங் கேட்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா இது நம்ம காமன் தான். இது வந்து நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுற மாதிரி இதோட டிவியோட உள் விஷயம் போயிடலாம். ஏன்னா வந்து நம்ம இப்போ ஆஃபர் நம்ம கொடுத்துட்ருக்கோம், உள்ளார வந்து நிறையா சேஞ்சஸ்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இப்போ நான் அதே காமிக்கிறேன் பாருங்கள், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு டைம் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இது கண்டினியூஸாக வந்து நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போ இந்த ஆஃபர் கொடுக்குறோம், மேபி வந்து இது இருக்கிற வரைக்கும் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பாருங்கள், 1 GB ரேம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 512 நான் இது 1 GB ரேம் தரோம், 8 GB இன்டர்னல் தரோம். ஆண்ட்ராய்டு ப்ரோ இதுவே அதிகம். 512 இருந்தாலே போதும் நமக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 GB ரேம் இருந்தாலே போதும். 512 ஐ மீன் வந்து 1/2 GB ரேம் இருந்தாலே போதும், 1 GB நம்ம தரோம். ப்ளஸ் வந்து 8 GB இன்டர்னல் நம்ம தந்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 8.0 வந்தது, அது வந்து ஓல்டு வெர்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து அட்வான்ஸ் வெர்ஷன் 9.0. இந்த 9.0 என்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன். ப்ளஸ் வந்து அந்த 9.0 உங்களுக்கு இந்த இன்விசிபிள் ஆர்ட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு டிவி கேபிள் போயிருச்சு, கரண்ட்டு போயிருச்சு அப்படின்னா முன்னாடி வந்து மயமயன் உருவெல்லாம் ப்ளூ கலர் வால்பேப்பர்ஸ் தான் வரும். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இன்விசிபிள் ஆர்ட்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு பேக்ரவுண்டு ஒரிஜினல் 4K வால்பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வால்பேப்பர் வந்து உங்களுக்கு ரிலீஸிங் ஆரம்பிச்சோம். இது வந்து கரண்ட் போயிருச்சு, கரண்ட் போயிருச்சு அப்படின்னா நிறைய வந்து சும்மா மயமயம் வரும். அது வந்து டிவி ஒரு கெஸ்டே வராங்க அப்படின்னா பார்க்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம், எந்தெந்த இமேஜஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஃபோனில் இருக்கிறதும் நீங்கள் இந்த பார்கோடிங் இருக்குது. நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸோ நம்ம கிட்ஸ் ஃபோட்டோஸோ இது நீங்கள் பேக்ரவுண்ட் வால்பேப்பராக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இதோட அந்த 9.0 அட்வான்ஸ் எல்லாம் இந்த மொபைல்லேருந்து நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும்ல, நம்ம மொபைலில் ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாங்க ப்ரோ. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் மிரர் காஸ்ட்னு இருக்குது. இப்போ இந்த டிவிலேயே நம்ம எல்லாம் மிரர் காஸ்ட் மிராகாஸ்ட்னு இருக்குது, இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது இதோட டெமோ வந்து அடுத்த டிவியில் நான் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். இதுலேயுமே உங்களுக்கு எல்லாமே இருக்கும், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யூடியூப் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இதோட ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தோன்னா நீங்கள் சவுண்ட் பாரு, ஹோம் தேட்டரு, அண்ட் வந்து கேபிள் கனெக்ஷன்ஸ் போகிறதுனாலும் பண்ணிக்கலாம், சிசிடிவி போகிறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 40 inches. இதுவும் உங்களுக்கு வந்து சேம் ஒவ்வொரு விண்டோஸ் வரும். இப்போ இந்த விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல்ஸ் ப்ரோ. இப்போ வந்து நம்ம டைரெக்ட் வந்து அதிகமாக நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு அட்வான்ஸ் அப்டேட்டிங் நியூஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த ஹோம் பேஜஸில் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து 32 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாங்க ப்ரோ, விண்டோஸ் வந்து மாறும்போது உங்களுக்கு ஒவ்வொரு இது சேஞ்சஸ் ஆகும். இந்த விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி இருக்குது. இதில் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு அட்வான்ஸ் நியூஸ் என்ன, இன்றைக்கி வந்து ஒரு குடியரசுத் தலைவர் இன்றைக்கி வராரு, இன்றைக்கி வந்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி நடக்குது அப்படின்னம்னா கண்டினியூஸாக நெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னம்னா அதோட அப்டேட்டிங் எல்லாமே இன்றைக்கி பிவி சிந்து வந்து பார்த்தோன்னா ஒரு பதக்கம் வென்றிருக்காங்க அப்படின்னா அதோட நியூஸ் வந்து இங்கே கொடுக்கும். அந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. மற்றபடி வந்து நம்ம 32 காட்டின மாதிரி தான் அட்வான்ஸ் ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா
ரேம் கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு சேம் தான். 1GB 1+8 தான். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் உங்களுக்கு 9 தான் வரும். ப்ளஸ் வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கூட வரும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி போர்ட் 1 ஆர் 2 ரெண்டு இருந்தது. ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ் முன்னாடி 1 தான் இருந்தது, 2 வந்துடும் உங்களுக்கு. இதோட ரேட் எவ்வளோ ப்ரோ? இது வந்து நம்ம கொடுக்கலாம். இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம யூடியூப் சேனல் ஒரு ஆஃபராக நம்ம கொடுக்கணுன்றதுக்காக அந்த 1 மந்த் ஆஃபர் 15,000 நம்ம பண்ணிடலாம். 15,000 15,000 15,000 ஆமாம். 45 டிவி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கொடுக்குறாங்க. 32 வந்து 12,000 சொன்னீங்க. கண்டிப்பாக ப்ரோ. 45 வந்து 15,000 தான். கண்டிப்பாக ப்ரோ. அதுவும் வந்து அந்த 1 மந்த் ஆஃபர் அதுவும் மென்ஷன் பண்ணிடுறேன். 1 மந்த் ஆஃபர் தான். அண்ட் இவ்வளோ பெரிய டிவி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வாங்கிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து 43 inches டிவி. 40 எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளேயா? ஆமாம் ப்ரோ, இதுவும் வந்து ஃபுல் ஹெச்டி தான். இப்போ வந்து ஒரு 40-க்கும் 43-க்கும் என்ன வித்தியாசம்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. இப்போ வந்து ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 40 inches நம்ம 17,000 நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ரோவோட ஆஃபர் ரேட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ 43 அப்படின்றதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 or 23 ஆஃபரோடலாம் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட் வந்து 40-க்கும் 43-க்கு ஏன் இவ்வளோ வித்தியாசம்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? முன்னாடி வந்து நீங்கள் 40-ஓட கிளாரிட்டி பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேறு, இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேறு. நார்மலாக வந்து ஒரு கிளாரிட்டி பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து அது 40 inches ஃப்ரேம் மாடல். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 40 inches OLED மாடல் நம்ம சொல்லுவோம். கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் சரிங்க, உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு நிறைய இருக்கும். அதை வந்து இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் ஒரு 50 or 55 எடுக்கும்போது எனக்கு இந்த கிளாரிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அது அந்த மாதிரி எடுக்கிறவங்க 43 ட்ரை பண்ணலாம். இது எவ்வளோ சொல்கிறீங்க 43 ப்ரைஸு? அப்புறம் இது வந்து இப்போ நம்ம ஒரு 23+1 கிஃப்ட் வச்சுரும் நம்ம கொடுக்குறோம். இப்போ உங்களோட ஆஃபர்ஸு, அந்த உங்களோட சேனலுக்காக நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னம்னா, நீங்கள் வந்து இது வந்து ஐபிஎஸ், இது வந்து நார்மல் சேம் அதே தான். இது ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஃப்ரேம்லெஸ், இதுவும் ஃப்ரேம்லெஸ் தான். பட் இது வந்து நார்மலுங்க. இது நார்மல் எடுத்துட்டிங்கன்னா 19,000 நான் பண்ணி கொடுத்துறேன். ஒரே சைஸ் தான். பட் இதுல வந்து பேனல் வித்தியாசம் இருக்கு. என்னன்னு நீங்க கேப்பீங்க. அடிச்சோம்னா இப்ப வந்து இந்த பிளிங்க் ஆகுது இல்லையா, இது வந்து நார்மல் A+ கிரேடு பேனல் நம்ம வந்து சொல்லுவோம். இதில் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா, இது உங்களுக்கு 19,000 வந்து பண்ணி கொடுத்துடலாம். ப்ளஸ் வந்து அதுவே வந்து இது ஐபிஎஸ் பேனல் நம்ம வந்து சொல்லுவோம். நீங்கள் என்ன தான் தட்டுனீங்கனாலும் சரி, இல்லை குழந்தைங்க இருக்காங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னாலும் இந்த மாதிரியான ஒரு ஐபிஎஸ் பேனல் நம்ம சொல்லுவோம். இது 20,000 பண்ணி கொடுத்தோம். 20,000 தான் இப்போ ஆஃபர் ரேட்டுக்கு வந்து உங்கள் யூடியூப் சேனலுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாம் ஆமாம் ப்ரோ, ஆமாம். இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 inches வரும். 50 inches வரும். ஆனால் 50-ம் 55-ம் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய வித்தியாசங்கள்லாம் எதுவுமே இருக்காது. அதனால நம்ம டைரெக்டாக 55-க்கே போயிடலாம். ஆமாம், என்னோட வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கல அதை காமிச்சிருவோம். இதுதான் எத்தனை சைஸ் இது? ஆமாங்க ப்ரோ, 50-ஆ? இது வந்து 55-ங்க. 55? ஆமாம். 55-ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து OLED மாடல். OLED மாடல் ஃப்ரேம்லெஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இது ஒரு மாடல்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து அதுலேயே வந்து ஃப்ரேம் மாடல் இருக்குது, அதுவும் நான் காட்டுறேன். வாங்க. ஐபிஎஸ் பேனலா இல்லை? ஆமாங்க ப்ரோ, இதுவும் ஐபிஎஸ் தான் உங்களுக்கு. இது நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அது வந்து A+ கிரேடு கிடையாது. இந்த ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு கிடைக்காது. நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னம்னா ஒரு ஆர்டர் புக்கிங் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது, பியூர் ஐபிஎஸ் தான். ஸோ இப்போ இதோட காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 55 inches பியூர் OLED மாடல் ஃப்ரேம்லெஸ் வருது இல்லைங்களா. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 41,000 நம்ம கொடுத்துட்ருக்கோம். பட் உங்களோட யூடியூப் சேனல் ரேட் கம்மியாக கொடுக்கணும், உங்களுக்காக கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னம்னா 38 வரைக்கும் நம்ம 38,000 பண்ணித்தரேங்க. 38,000 55 inches ஃப்ரேம்லெஸ் பியூர் ஃப்ரேம்லெஸ் வந்து 38,000 நம்ம பண்ணித்தரேங்க. இதுலேயே வந்து ஃப்ரேமும் வந்துருமா? இருக்குங்க ப்ரோ. இதுலேயே வந்து ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் கொஞ்சம் பேசிக் மாடல் 55 inches வந்து இந்த ரேட் நீங்கள் பண்ணித்தரீங்க, பட் வந்து அது காஸ்ட் அதிகமாக சொல்கிறீங்கன்னு வந்து கேட்பாங்க. இதில் வந்து நிறைய உங்களுக்கு வேரியன்ட் இருக்குது. நார்மல் A+ கிரேடு பேனல் இருக்குங்க, உங்களுக்கு ஐபிஎஸ் பேனல் இருக்குது, அதுலேருந்து ரேம் கெப்பாசிட்டி வித்தியாசங்கள் இருக்குது. அதை பொறுத்து உங்களுக்கு ரேட் மாறும். இது வந்து இப்போ 55 inches ஃப்ரேம்லெஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து 55 inches ஃப்ரேம் மாடல் பார்ப்போம். அந்த ஃப்ரேம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா A+ கிரேடு அண்ட் ஐபிஎஸ் பேனலோட ரேட் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். ஃப்ரேம் மாடல் நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 55 inches ஃப்ரேம்லெஸ் பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரேம் இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் வந்து ஃப்ரேமில் வரும். ஃப்ரேமுக்கும் ஃப்ரேம்லெஸ்க்கும் வந்து காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும். கம்பல்சரி வரும் ப்ரோ, கம்பல்சரி வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 55 inches ஒரு ரேட் நான் OLED ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் ஒரு ரேட் நான் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதோட ஃப்ரேமோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா A+ கிரேடாக இருந்துச்சு அப்படின்னம்னா நார்மலாக 38,000 கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து ப்ரோவோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு வரங்காட்டி நார்மல் பேனல் 30,000 நான் பண்ணித்தரேன். ப்ளஸ் 30,000 நான் கம்பல்சரி பண்ணித்தரேன் ப்ரோ. நார்மல் டிஸ்பிளே, நார்மல் டிஸ்பிளேங்க. இதுவே வந்து நீங்கள் ஐபிஎஸ் இருக்கான்னு கேட்கலாம். பட் 55 inches வந்து பார்த்தோன்னா ஃப்ரேம் மாடல் ஐபிஎஸ் இருக்குது, அதுதான் இது.
ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 போயிட்டு இருக்கு ப்ரோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு வரங்காட்டி ஃப்ரேம் மாடல் ஐபிஎஸ் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 பண்ணிட்டு இருக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா 55 inches வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேரியன்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமோட வரும்ல அதுலேயே வந்து நார்மல் வந்து 30 சொல்லியிருக்காரு, 30,000 அதுலேயே வந்து ஐபிஎஸ் பேனல் வரது வந்து பார்த்தீங்கன்னா 33,000 சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் வித் ஐபிஎஸோட சேர்த்து 38,000 சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக. ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 month மட்டுமே ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சர்வீஸோட கொடுத்துட்டு இருக்கீங்களா, அதான் மேட்ரு. ஏன்னா இந்த டிவிஸில் அடிக்கடி ஃபால்ட் வர மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சர்வீஸ் எப்படி பண்ணுறீங்க ப்ரோ? இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்கலாம், பட் நான் பிராண்ட் லெவலில் போகிறேன், இந்த லெவலில் வரும்போது நான் ஒரு சிலர் வந்து கேட்கலாம். நம்மள பிராண்ட் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெரியாதவங்க வந்து கேட்கலாம் இதில் எப்படி சர்வீஸ்லாம் வருதா, பிராண்ட் எடுத்தால் நல்லா ஒர்த்தபுளாக இருக்குமா, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஒன் டைம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு 3 நீங்கள் வந்து டிவி எடுக்கிற ஒரு ஐடியா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க வேணாம், 3 எடுக்க வேணாம், ஒருத்தர் எடுங்க, உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னம்னா கம்பல்சரி நீங்களாக நம்மளை தொலைவி வருவீங்க. சர்வீஸ் நீங்கள் எந்த ஊருக்கு வேணால் பண்ணிடலாமா சர்வீஸ் ப்ரோ? தமிழ்நாட்டில் நீங்கள் மோஸ்ட்லி வந்து எந்த ஊராக இருந்தாலும் 2 ஒரு நாள் நம்ம லோக்கலாக இருந்துச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தா இந்த சைடு நாமக்கல், சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படின்றப்பனா 1 அதில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மோஸ்ட்லி வந்து லாங்காக இருந்துச்சு அப்படின்னம்னா இப்போ சென்னை சைடு வருது, ஒரு கன்னியாகுமரி சைடு வருதுன்னா ஒரு 2 or 3 நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஜி, இப்போ டெலிவரி எப்படி பண்ணுறீங்க? நார்மலாக பார்சல் சர்வீஸ் மாதிரி பண்ணுறீங்களா இல்லை நீங்களே டேரெக்டாக டெலிவரி பண்ணுறீங்களா? இப்போ நம்ம டெலிவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் போட்டோம் அப்படின்னம்னா, பட் அடுத்த நாளே கிடச்சிடணும். முன்னாடி வந்து ஒரு 3 நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு சென்னைக்கு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா இன்றைக்கி நைட்டு போகிறோம்னா நாளைக்கு காலையில் 11:30 உங்கள் கைக்கு வந்துடும். ஆனால் நம்ம கொரியர் பண்ணுறது கிடையாது, ஏன்னா உங்கள்கிட்ட நான் ஃபுல் பேமெண்ட் வாங்கிடுவேன். அப்போ வந்து பொருள் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நான் உடஞ்ச பொருளாக கொடுத்தா அது வந்து சரியாக இருக்காது, ஏன்னா உங்களுக்கும் ஒர்த்தபிள் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து நான் 1 or 2 ஆச்சுன்னா நாங்களே எங்கள் ஆளுங்களே வரோம், நான் ஹோம் டெலிவரி கொடுத்து ஃபிட்டிங்கு நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபிட்டிங்கு பண்ணி கொடுத்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் பக்கத்துலேயே இருந்து பொறுமையாக சொல்லி தந்துட்டு தான் வருவோம். சூப்பர் வரும், சூப்பர் வரும். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்மார்ட் டிவி வாங்கணும், நம்ம வந்து அப்டேட் ஆகணும், நம்மளோட டிவி வந்து வீட்டில் வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த ஒரு 1 வந்து கொடுக்குறாங்க. மெயின் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர், விநாயகர் சதுர்த்தி ஆஃபராக வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆவணி மாதம் எண்டு வரையும் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவியோட ரேட் வந்து ஹை ஆயிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம். நிறைய எங்கே வேணாலும் நீங்கள் விசாரிச்சுட்டே கூட நீங்கள் வந்து வாங்குங்க. அண்ட் இவங்களோட பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம், இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம், வேணா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை, சீ யூ கைஸ். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சர்வீஸ் எப்படி ப்ரோ? சர்வீஸ்லாம் மேக்ஸிமம் அவ்வளோக்கா வராதுங்கண்ணா, அப்படி மைல்டாக வந்தாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிஸ்பிளே ஆனால் எதுவும் ஆன் ஆகலை அந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த வயர் தாங்கண்ணா. உங்களுக்கு இந்த வயரை மட்டும் கழட்டிட்டு நீங்கள் வேறு வயர் போட்டிங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு எடுக்குங்கண்ணா. இது மைல்டுட்டான சின்ன கம்ப்ளைண்ட் மாதிரி தாங்கண்ணா உங்களுக்கு. சப்போஸ் அதுக்கப்புறமும் ஏதாச்சும் டிஸ்பிளேல ஏதாச்சும் ப்ராப்ளம், டிஸ்பிளே ஆனால் எதுவும் ஆன் ஆகலைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வயர் தான் மெயினாக ப்ராப்ளமாக இருக்குண்ணா. மேக்ஸிமம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏதாச்சும் உள்ள ஃபால்ட்டாக இருந்தாலோ இல்லை இந்த வயர் வந்து ஏதாச்சும் உள்ள வயர் கட் ஆகிருந்தாலோ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஃபால்ட் இருக்கும்ண்ணா. அப்படிங்கும்போது நீங்கள் இதை எடுத்துட்டு வேறு வயர் போட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு 1 ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் வீட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா சர்வீஸுக்கு, ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா 1 வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை மெயின் ப்ராப்ளம் ஏதாச்சும் பின்னாடி டிஸ்பிளே லைட்டு இல்லை பேக் லைட் அந்த மாதிரி ஏதாச்சும் மாத்திரமா இருந்தால் மட்டும் தானே ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1 or 2 மாற்றி தந்துருவாங்க. உள்ளூரில் இருந்தால் பண்ணுவாங்க. ஓகே, வெளியூரில் போய் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க? எங்களுக்கு சர்வீஸ் ஆள் இருக்காங்கண்ணா, அவங்களே டேரெக்டாக போவாங்க. மெயின் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டேரெக்டாக டிவி எடுத்துகிட்டு வந்துருவாங்க. சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து மேக்ஸிமம் 1 or 2 டெலிவரி இதில் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களே எடுத்துக்கொண்டு ரிட்டர்ன் மாட்டி விட்டுருவாங்களா, அந்த பட்டில் பிரச்சனை கிடையாதுங்கண்ணா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. வாரண்டிலாம் எப்படி? டிவிக்கு எவ்வளோ வருஷம் வாரண்டி? ஆனால் வாரண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 உங்களுக்கு. ஆமாம், 43 inches வரைக்கும் 2. இதே 50-55 போயிட்டீங்கன்னா 3 வரைக்கும் வாரண்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, ஒரு வருஷம் சர்வீஸ் வாரண்டினா. இதுவே 55 OLED அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 1.5 சர்வீஸ் வாரண்டினா. 1 ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி? ஆமாங்கண்ணா, 1 or 5 ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருவாங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்துருங்கண்ணா, 1.5 சர்வீஸ் வந்துருங்கண்ணா. ஸோ எதுக்காக இந்த சர்வீஸ்னா 55-50 அதெல்லாம் எடுத்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரைக்கும் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராதுங்கண்ணா. ஃபுல்லாகவே உங்களுக்கு அவ்வளோ கேரண்டி கொடுக்கணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே இருக்குங்கண்ணா. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ்.